இன்றைய பிக் பாஸ் ரொம்ப விறுவிறுப்பாக போச்சுன்னு தான் சொல்லணும். கொடுக்கப்பட்ட டாஸ்க், அப்புறம் அந்த கோல்டன் டிக்கெட்டுக்காக கொடுக்குற டாஸ்க் எல்லாமே எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு போட்டியும் ஒரு பொறாமையும் உண்டு பண்ணிடுச்சு. நேற்று வரைக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும், டக்குன்னு மாறின மாதிரி நமக்கே தெரியுது. சுஜாவும் திருப்பி வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. சுஜா எப்பயும் ஜெயிக்கணும்னு வெயித்தனமாக விளாண்டுட்டு இருப்பாங்க. சுஜா மேலே ஹரிஷும் ஆரவும் ஒரு பக்கம் கோபமாக இருக்காங்க, இன்னொரு பக்கம் இன்னும் ஒரே ஒரு கோல்டன் கார்டு தான் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி விளாண்டும் போது பல கார்டுகளை எல்லாத்தையும் ஒழிய வச்சுட்டு ஒவ்வொரு கார்டை எடுத்தால் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத சொன்னாங்க. இதில் அந்த கோல்டன் கார்டில் ஒரே ஒரு கார்டு மட்டும் நான் மிச்சம் இருக்குது, அந்த கார்டு எடுத்தால் 5 பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு 12:30 வரைக்கும் தான் காமிக்கிறாங்க. அதில் ஒரு பக்கம் ஸ்னேகனும் இன்னொரு பக்கம் சுஜாவும் மாற்றி தேடிட்டுருக்காங்க. மற்றவங்கெல்லாம் படுத்துட்டாங்க. யார் அந்த கோல்டன் கார்டு எடுக்க போகிறா, அதனால இன்னும் என்ன பொறாமல் அதிகமாக போகுது அப்படிங்கிறது நாளைக்கு எபிசோட் பார்த்தா தான் தெரியும். இது மாதிரி தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்காக இருக்க விஷயங்கள், சினிமா, பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் சீரியல், பிக் பாஸ், இந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் அப்டுடேட்டாக இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.